இந்த டான்ஸ் வந்து முறைய பயிற்சி பெற்றீங்களா இங்கே சென்னையில யார்டே மாஸ்டர் பயிற்சி நான் இப்போ வெளியில் ரீச் ஆனதுக்கு அதான மெயின் காரணமே மட்டுமே தான் உங்களுக்கு தேவைங்கிற அடிப்படையில் நீங்கள் டிக்டாக்ல கவர்ச்சி காமிக்கிறீங்க நான் வந்து நிறைய பட்டு அனுபவிச்சு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே எனக்கு கையில் கிடையாது எல்லாருமே ஏமாத்திட்டாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் பேர் கெட்டு போனது போச்சு போச்சுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கண்ணே பொம்பளையே ஆ வணக்கம்மா சௌக்கியம் அடிக்கல கும் கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கணும் ஆ வா வா ஆ அப்படின்ட்டு இருந்தானாக்கா ஓட மாதிரி போயிட்டே இருப்பேன் ஐயோ என்னது எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் போட்டாங்கன்னா அது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வாங்கின அந்த டூ லேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும் வணக்கம் மேலே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு டிக்டாக் புகழ் நடிகை இலக்கியா நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் அவரை உங்கள் சார்பில் நான் பேட்டியை எடுக்கிறேன் வணக்கங்க இலக்கியா நல்ல தமிழ் பேர் இந்த பேர் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டதா இல்லை அவங்க அப்பா அம்மா வச்சதா அப்பா வச்சது அப்படியே அவங்க சொந்த ஊர் சொந்த ஊர் வால்பாறை 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 என்ன பொள்ளாச்சி சைடு அங்கே உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்றாங்க ஃபேமிலி கிட்ட நான் பேசுறது இல்ல அம்மா வந்து நான் சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டு அக்கா இருக்காங்க ரெண்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு செட்டில் ஆயிட்டாங்க கடைசி பொண்ணு நான் தான் வீட்டில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்னால வீட்டில் பேசுகிறது இல்லை நான் அதுக்கப்புறம் இடையில கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணினேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு சினிஃபீல்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு இல்லை உங்கள் படிப்பு வரத்தை பற்றி சொல்கிறாங்க படிப்பு வந்து நான் டென்த்து பாதிலே நின்றுட்டேன் அவ்வளோ ஒன்றும் படிக்கல வீட்லேயும் என்னை படிக்கவும் வைக்கல இப்போ இந்த டிக்டாக்ல உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது டிக்டாக்ல ஆர்வம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்டாக்ன்ற அந்த ஆப் போது நான் சும்மா நார்மலாக தான் பண்ணி பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்த்தப்போ நார்மலாக லைக்ஸு வியூஸ் எல்லாம் போச்சு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கிளாமராக பண்ணதுக்கப்புறம் நிறைய லைக்ஸு வியூஸு ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன் அதை நல்லா யூஸ் பண்ணேன் அதேமாதிரி எனக்கு நல்லா ரீச் கிடச்சிச்சு அதனால அந்த டிக்டாகில் வந்து உங்களுக்கு வருமானம் வந்ததா வருமானம்லாம் எதுவும் இல்லை அப்படியா அப்போ உங்கள் வாழ்க்கை செலவுக்கு அதுக்கு வந்து நான் இப்போ ஃபோட்டோஷூட் போகிறேன் இல்லைன்னா டான்ஸ் பண்ண போவேன் வெளியில் துபாயிலெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் டான்ஸ் பார்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே போனேன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த் அப்படி இருப்பேன் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக் அப்படி எடுத்து வந்துட்டு சென்னையில் கொஞ்ச நாள் இருப்பேன் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு ஒரு ரீச் ஆனதுக்கு அப்புறம் மூவிஸ் அந்த மாதிரி வருது அதனால இப்போ போறது இல்லை ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தேன் சென்னைக்கு வந்த போஸ்ட்ல இப்போ துபாயில் நீங்கள் வந்து நான் துபாய்க்கு எல்லாம் போயிருவேன் அந்த துபாயில் வந்து இரவு கிளப்புல எனக்கு தெரிஞ்சு வடபுலருந்து நிறைய டான்சர்ஸ் போயிருக்காங்க அப்போ அந்த டான்சர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் போவாங்க அங்கேயும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு போக்குவரத்துக்கு எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு உள்ளான வழிகள் இருக்குதுன்னு எனக்கு நிறைய டான்சர்ஸ் தெரியும் அந்த அடிப்படையிலுக்கு அங்கே வந்து நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே இப்போ வந்து ஒரு ஆள் வந்து நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம யாரும் ஃபுல்லாக சேஃப்டாக அங்கே நம்ம அனுமதி இல்லாமல் யாரையும் அங்கே டார்ச்சர் பண்ணியும் கட்டாயப்படுத்தியும் அந்த மாதிரிலாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க இல்லை அங்கே ஒவ்வொரு அந்த பார்மேடு கேர்ள்ஸும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டு தான் அங்கே இருப்பாங்க ஏன்னா நான் அங்கே நிறைய டான்சர்ஸோட எனக்கு அறிமுகம் இருக்குது நான் பேட்டி எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அப்போ இருந்து இருக்காங்க அந்த மாதிரி ப மருத்துவ பரிசோதனைகள் போக்குவரத்துலாம் சரியாக இருக்குமா இல்லாட்டி கொத்தணிமை எடுத்தவங்களா இல்லை இல்லை அதெல்லாமே சரியா இருக்கும் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து தான் அனுப்புவாங்க எப்படி எத்தன மாசம் அந்த மாதிரியா அப்படி கிடையாது போன இடத்துல அப்படி இல்லை இப்போ நாங்க போயிட்டு எவ்வளவு நாள் வேணா அங்க இருக்கலாம் இப்போ நாங்க இங்க இருந்து ஒரு டூ லேக் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போவோம் அந்த டூ லேக் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கமோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னா நம்ம வாங்கின பணத்தை ரிட்டன் கொடுத்துட்டு வந்துடலாம் இல்லை டார்கெட்டுங்கிறது எனக்கு புரியல டார்கெட்னா இப்போ நான் இங்கேருந்து டூ லேக் நான் வாங்கிட்டு போகிறேன் துபாய்க்கு இப்போ அந்த டூ லேக்குங்கிறது வந்து டார்கெட் அது வந்து நம்ம அவங்களுக்கு இப்போ ஷேர் இப்போ அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் டூ லேக்னா டூ லேக் மட்டும் கிடையாது இப்போ அவங்க எனக்கு பர்மிஷன் போட்டிருக்காங்க ஸ்டேஜுக்கு டிக்கெட்டு விசா எல்லாத்துக்கும் காசு ரிட்டன் கொடுத்துட்டு தான் வரணும் முதலே அதான் முதலே டூ அண்ட் ஃபோர் டிக்கெட் அவங்க புக் பண்ணிடுவாங்க அந்த டான்ஸ் வந்து முறையாக இப்போ பயிற்சி பெற்றீங்களா இங்கே டென்ஸ் சென்னையில் யார்டே மாஸ்டர்ட்ட பயிற்சி பெற்றீங்க இது வரைக்கும் டான்ஸ் கிளாஸ்லாம் அந்த மாதிரி போனதில்லை இப்போ நான் சும்மா சின்ன வயசில் இருக்கும் போது நார்மலாக அப்படியே டான்ஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போது போது அதுக்கப்புறம் வந்துட்டு துபாய்க்கு போகிறப்ப அங்கே ஆடுற ஆர்டிஸ்ட்டை பார்த்து கற்றுக்கிட்டேன் ஓஹோ பார்த்துக்கிட்டு இப்போ இங்கேருந்து இந்த சென்னை கான்ட்ராக்டர் வந்து ஒரே காண்ட்ராக்ட் மூலமாக போயிட்டு வீட்டு வந்துட்டு இருந்தீங்களா இல்லை வேற வேற கான்ட்ராக்ட் மூலமாக போனீங்களா கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியாது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்க ஃபஸ்ட்டு டைமும் அதே இதில் தான் போனேன் ரெண்டு ரெண்டு மூணு டைம் போனேன் அவங்க இதில் ஏதாவது அவங்க கான்ட்ராக்டில் தான் போனேன் இப்போ அந்த டான்ஸு வந்து இப்போ இப்போ இங்கேயும் நைட் கிளப்ஸ் இருந்தது அப்போல்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போ போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அந்த மாதிரி அங்கே ஸ்டிக் அதாவது அங்கே முறைப்படுத்தப்பட்ட நடனமா எப்படின்னு கேட்டு அங்கே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ட்டு யாருமே வந்துட்டு இப்போ இப்போ நாங்கள் வந்து இப்போ ஸ்டேஜில் இப்போ இங்கேயிருந்து டான்ஸ் ஆறோம்னா பக்கத்தில் அவங்கள்ட்ட பேசக்கூட கூடாது எதுவாக இருந்தாலும் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது கரெக்டான அந்த ஒரு தான் பண்ணுவாங்க இல்லை அந்த உடைகளை பொறுத்த வரைக்கும் உடைகள்லாம் டீசெண்டாக தான் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க டான்ஸ் ஃபுல் கவர் ஸேரீ அந்த ஆஃப் சேரீ இல்லைன்னா ஃப்ராக் அந்த மாதிரி தான் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் இருந்த க்ளப்பில் மற்ற மற்ற இதுக்கு நான் போய் பார்த்தது கிடையாது தெரியல சவுத் அவங்க வேற மாதிரி அவங்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி தான் போடணும் சொல்லிருப்பாங்க இல்லை இந்த டார்கெட் இருந்துங்க எனக்கு கொஞ்சம் சரியா இப்போ ரெண்டு லட்சம் ஒப்பந்தம் போறீங்க அது எத்தனை நாட்கள்ங்கிறதா எத்தனை டான்ஸுங்கிறது நாட்கள் கிடையாது இப்போ நான் நான் என்னோட திறமை பொறுத்து தான் இருக்கு இப்போ நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன்னா எனக்கு கலெக்ஷன் வரும் வரும் நம்ம டிப்ஸ் இல்லை அவங்களே டைரெக்டா நமக்கு இவ்வளோன்னு சொல்லி போடுவாங்க நான் நான் ஆடுற டான்ஸை பொறுத்து இருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டான்ஸுக்கு அவங்க வந்து பணம் போடுவாங்க ஒருத்தர் இல்லை நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் போட்டாங்கன்னா அது அப்படியே அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாங்கின அந்த டூ லேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும் இல்லை அந்த கொடுக்குற காசுலாம் எடுத்து கணக்கு பார்த்து அந்த டூ லேக்ஸ் பார்ப்பாங்களா இப்போ இது இதே மாதிரி எத்தனை முறை அங்கே துபாய் போயிட்டு வந்துருக்கீங்க நான் ஒரு நாலு டைம் போயிட்டு வந்துருக்கேன் போயிட்டு வந்துருக்கீங்க இப்போ அந்த டைம்ல இங்கே வரும்போதுலாம் சினிமா வாய்ப்பு கேட்டிங்களா அப்போ நான் வந்து இதுல அவ்வளவா வந்து ஆர்வம் எடுத்துக்கல ரீசெண்டா அந்த டிக்டாக்ல வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு சரி அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி இதுக்கப்புறமும் நம்ம பார்ல எல்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இதுக்குள்ள தெரிஞ்சவங்க மூலமா வச்சு அப்படியே இதுக்குள்ள போய் போனேன் இப்போ டிக்டாக்ல வந்து சிலர் வந்து நடிப்பு திறமை அந்த இமிட்டேஷன் மிமிக்ரி மீம்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க நான் டிக்டாக் அதிகமாக பார்த்து இல்லை இப்போ வர இதை சிலகரங்களை யூடியூப்பில் வரதை பார்க்கறது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மீம்ஸு இல்லாட்டி மிமிக்ரி இல்லாட்டி பெண்கள் நடிகர்கள் பேச அப்படியே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த கவர்ச்சி விஷயங்களை ஏன் தெரிஞ்சிருக்கீங்க ஏன் நான் அதை பண்ணேன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது எனக்கு அதுதான் ஈஸியாக வர ஆரம்பிச்சது இப்போ ஆக்டிங்கின் இப்போ ஆக்டிங் ஒரு டயலாக் கொடுத்து பேசுறதை விட இப்போ ஒரு சாங்குக்கு ஒரு கிளாமரான சாங்குக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது தான் எனக்கு வந்தது அதனால நான் அதை அப்படியே இது பண்ணிட்டேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதாவது ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா நல்லா ஃபைட் பண்ணுவாங்க ஒரே ஒரு டயலாக் கொடுத்து அவங்களால பேச முடியாது அதேமாதிரி டான்சர்ஸ்லையும் குறிப்பிட்ட சிலர் வைஜயிமாலா பத்மணி அந்த மாதிரி ஆட்களை தவிர ஏன் சிடி சுதந்தலா விஜயலட்சுமி எல்லாருமே குரூப் டான்சர்ஸ்லேருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க எல்லாருமே இந்த பாவனிகளை கற்றுக்கிட்டாங்க அந்த கவர்ச்சியை மட்டுமே வச்சு சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிட முடியும் இல்ல அட்ராக்ஷன் வரை வாய்ப்பு கிடைக்கிறது அந்த அடிப்படையில் ஏன் நீங்க பாவனைகளை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கல ஏன்னா இப்போ வந்து எனக்கு நான் டைரக்டா வந்து நிறைய பட வாய்ப்புக்காக போய் அலைஞ்சி நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாமே நிறைய பாடம் எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணாமல் சின்ன சின்ன பாடம் ஒரு சின்ன சின்ன டேரக்டர் அந்த மாதிரி இதாகிடுச்சு இப்போ வந்து டிக்டாகில் வந்துட்டு நார்மலாக பண்ணால் அவ்வளோ ரீச் இல்லை அதனால தான் நான் அதை ஃபுல்லாக கிளாமராகவே பண்ணேன் ஒரு ரீச் கிடைக்கணும் சரி நம்ம வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் போய் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அதை ஃபுல்லாகவே ஒரு சாங் எடுத்தாலுமே கிளாமராக எடுத்து பண்ணுற மாதிரி அப்படி தான் அதுக்காக தான் பண்ணுனேன் ஆரம்ப காலத்தில் சென்னையில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் எதுவும் கம்பெனியில் எதுவும் வேலை செஞ்சீங்களோ ஆமாம் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் அது விளம்பரம் விளம்பரம் சேர்த்ததா இல்லை ரியல் எஸ்டேட் கம்பெனி எனக்கும் நிறைய உறவினர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க ரியல் எஸ்டேட்லனா இந்த நிலம் வாங்குறவங்கள எப்படி கவர்றதுங்கிறது ஒரு மூலதனம் அந்த மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நிலம் வாங்குறவங்களுக்கு கவர்ற விஷயங்கள் ஏதாவது அதுக்கு அதுக்கு உதவுனீங்களான்னு கேட்டேன் இல்ல இல்ல அந்த மாதிரி நான் பண்ணல அங்கே வந்து சும்மா அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்றவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த சின்ன சின்ன ஒர்க் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அது என்ன ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் தான் பார்த்துருப்பேன் அதுக்கப்புறமும் அதில் அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் அதெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அதுலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோவா அந்த வேலையை போய் பண்ணனும் திருப்பி போய் பண்ணணும் நான் அதை ஸ்டாப் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ நான் ஃபோட்டோஷூட் அப்படி இப்படி பண்ணுறதுனால அதில் வருமானம் வருது ரியல் எஸ்டேட்டுக்கு முன்னாலேயே டிக்டாக் ஆரம்பிச்சிருச்சா ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே அப்படி ரியல் எஸ்டேட்டுக்கு முன்னாடியே டிக்டாக் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அப்போ உள்ள அப்போ உள்ள லைக்ஸ் குறைவுக்கும் இப்போ லைக்ஸ் ஏறினதுக்கும் என்ன வித்தியாசம் கிளாமர் பண்ணனால மட்டும் கிளாமருங்கிறது ஒரு ஆளை கவரலாம்

அதனால அதை பண்ண முதல்ல டிக்டாக் வந்து லைக்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் கவர்ச்சி உடனே லைக்ஸ் வந்துச்சு இதுக்கு யாராவது தூண்டுகளாக இருந்தாங்களா இல்லை அறிவுரை செஞ்சாங்களா இப்படியே கவர்ச்சி லைக்ஸ் வரும்னு சொன்னாங்களா என்ன யாரும் தூண்டல்லாம் இல்லை அது நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்க்கிளே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஏன் நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நான் பண்ணனேன் யார் சொல்றதே நான் கேட்கல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக ஒரு கவர்ச்சி நடிகை வந்தாலே கிழறது போகிறது கத்துறது அப்புறம் அந்த அபியூஸ் வேர்ட்ஸ் பண்ணுறதுலாம் உண்டு இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் டிக்டாக் உங்களுக்கு பண்ணும்போது அந்த டார்ச்சர்ஸு இந்த திட்டுதல் ஆபாச விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் வந்திருக்குமே நிறைய வந்தது அதெல்லாம் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா பேசுறவங்க பேசியதா இருப்பாங்க பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டேன் அதாவது அது எப்படி கண்டுக்காம எல்லாம் கூட சொல்லி ஏன் கேட்கல இந்த மாதிரி கவர்ச்சி பண்ணாது கேட்கலன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு லைஃப் இருக்கு அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க அவங்க ஜாலியாக இருக்காங்க எனக்கு என்னோட ஃபேமிலி நான் வந்த இடம் அப்படி இல்லை இல்லை எனக்கு அப்பா அம்மா இல்லை அம்மா இல்லை அப்பா வந்து சப்போர்ட் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படல அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாமே ஒரு இருக்காங்க நான் அப்படி இல்லை இல்லை அப்போ நான் வேற ஒரு பாதை தான் தேடி போவேன் பணம் மட்டுமே தான் உங்களுக்கு தேவைங்கிற அடிப்படையில் நீங்கள் டிக்டாக்ல கவர்ச்சி காமிக்கிறீங்க பணம் இப்போ நான் பணத்துக்காக பண்ணனா இப்ப எனக்கு ஒரு வருமானமும் வர இல்லையா அதை எதிர்பார்த்து நான் பண்ணலை நான் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணனா வரணும் நம்மள வெளியில தெரியணும் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பணம்ன்றதுலாம் எனக்கு தேவையில்லை இப்ப நான் இப்ப கூட வந்துட்டு எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே கரெக்டா இருக்கு நிறையாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை ஏதோ நார்மலா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ ஊர்ல அதாவது வால்பறையில் இருக்கும் போதே டிக்டாக் ஆரம்பிச்சா அப்ப எல்லாம் அந்த ஆப்பே வரல நாங்க இருக்கும் போது அப்ப எதுக்கு வீட்டுல உள்ள பிரச்சனைகள் போக்குவரத்து வெளியே வந்ததுக்கான காரணங்கள் வெளியில வந்ததுக்குன்னா இதுக்கு டிக்டாக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் இல்லை நான் அந்த டிக்டாக் வரதுக்கு முன்னாடி நான் அந்த சென்னைக்கு வரதுக்கு முன்னாடியே என்னோட பேரண்ட்ஸ்ட நான் பேச மாட்டேன் ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் அப்பா வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க தேவையில்லாம வீட்டுல வந்து எங்களை அடிப்பாங்க தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும் ட்ரிங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப சொல்றதுலாம் வந்து பேரண்ட்ஸ் என்ன தேவையில்லாம அடிப்பாங்க ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணு பையன் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படி இல்லையே எங்க அப்பா அப்படி கிடையாது நார்மலா எங்க அப்பா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாலே ஒரு தகான வார்த்தையில வந்து கெட்ட வார்த்தையில பேசுறது சும்மா ஏதாவது ஒரு ரீசனை வச்சுட்டு உங்க பாட்டி அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு நடிக்கிறது இது இதெல்லாம் ஒரு ரீசன் கூட இல்லை ஆனால் நிறைய எங்களை இதை சரியா பாத்துக்கல அவர் அதுதான் மெயின் எங்களை நாங்கள் ஹாஸ்டலில் தான் என்னை படிக்க வச்சாரு சேர்த்து விட்டாரு ஹாஸ்டலில் வந்து கூட ஒரு நோட்டு புக் வாங்குற கூட ஒரு காசு கொடுக்க மாட்டார் மற்ற பொண்ணுங்கள்லாம் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன் இதே ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பாடு அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் இருந்து யாருமே வர மாட்டாங்க என்ன அவ்வளோ கேர் பண்ணிக்கல ஹாஸ்டலில் வந்து ஐ மீன் இந்த

உங்கள் வீட்டில் இருந்து இது பார்த்துட்டு எதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா எங்கள் வீட்டில் கான்டெக்டே இல்லை பேசுகிறதே இல்லை ரீசெண்டாக வந்து அப்பா கிட்ட என்னோட ப்ரூஃப் ஒன்று இருந்தது அதை கேட்கறதுக்காக ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் கால் பண்ணேன் அவங்க எனக்கு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் பத்தி என்கிட்ட எதுவுமே எங்க இருக்க எப்படி இருக்கான்னு சொல்லி அழுதாங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு காசு போட்டு விட்டுருந்தாங்க எங்க வீட்டில் பேசினாலே இப்படி தான் நான் பேசாமல் இப்போ அப்பா மட்டும் தான் நான் அப்பாவை பாத்துக்குவேன் இப்போ அப்பாவுக்கு நான் பணம் போட்டுவிட்டேன்னா வீட்டில் இருக்க டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு எனக்கு அது சரியில்லை கால் உடைஞ்சிடுச்சு அதாயிடுச்சு இதாக ஆயிடுச்சுன்னு வேணும்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி கேட்பாங்க அந்த டைம்ல நம்ம கொடுக்காம இருக்க முடியாது எல்லாருக்கும் முடியாது அப்பாவுக்குன்னா அப்பா நம்மளை பெற்றாரு வளர்த்தாங்க அவங்களுக்கு பண்ணலாம் அக்காங்களுக்குலாம் நான் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க நான் இப்படி இருக்கேன் அவங்க அதை நினைக்கவே மாட்டாங்க இப்போ இப்போ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நிறைய வருமானம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணிடுறீங்க ஒரு சென்னையில் ஒரு பெண்ணு ஒரு ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை ரூம் எடுத்தோ தங்கி சாப்பிட்டுட்டு ஓரளவு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் போகணுன்னா எத்தனை ஆயிரம் செலவாகும்னு எல்லாருக்குமே தெரியும் உங்கள் வருமானம் தான் என்ன என்னோடய வருமானன்றது இவ்வளோ நாள் நான் சம்பாரிச்சது பார்த்தீங்கன்னா துபாயில் நான் டான்ஸ் பார்ல இருந்தேன் இப்போ கூட இந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் இங்கே நான் அதில் எப்போயுமே நான் நாங்கள் பார்க்கு போனோன்னா அந்த காசை சேஃப்டி பண்ணி வைக்கிற காசு தான் வந்துட்டு எப்படியாவது எனக்கு ஒரு ஒன் இயர் நான் அதை வச்சு ஓட்டுவேன் அது இல்லைனா இப்போ இங்கே இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த படத்தில் ஒரு அமௌண்ட் கிடைச்சது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோஷூட்டில் ஒரு அமௌண்ட் கிடைக்கிது இல்லை ஃபோட்டோஷூட்டில் எனக்கு தெரிஞ்சு நடிகை நடிகைலாம் வந்து

எனக்கு வந்து இந்த டிக்டாக்ல வந்து நிறைய பேர் டார்ச்சர் கொடுக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் நான் பத்திரிகையில் படிச்சேன் அதுக்கு அதுக்கான காரணம் என்ன அதுக்கான எல்லாம் ரெக்னோர் பண்ணிருக்கீங்களே அதுக்கான காரணம் வந்து நான் டிக்டாக்ல வந்துட்டு என்னோட நேம்ல வந்துட்டு ஃபேக் ஐடி என்னோட நேம்ல நிறைய இருக்கு அதில் வந்துட்டு நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கும் போது ஒரு ஒரு ஆள் வந்துட்டு என்னோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என் என்கிட்ட நைட்டு வீடியோ கால் வரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அதை பார்த்துட்டு யார் அது இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய டிக்டாக்லேயே வந்துட்டு என்ன ஓன் வாய்ஸ் பேசினேன் இந்த மாதிரி அந்த மாதிரி நான் வந்து யாருக்கிட்டேயும் பணம் வாங்கலை என்னோட நேமை யாரும் மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வந்து அதை பாலிமர் நியூஸ்ல போட்டிருந்தாங்க நான் பேசினது அவங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து அப்போ அப்பதான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு அப்ப நான் வந்து பயந்துட்டேன்னா நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க நம்ம எந்த தப்பு பண்ணலே சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸை போய் பார்க்க போனோம் அங்க போய் பார்க்க பார்த்தப்போ இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்தேன் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஃபேக் ஐடிஸ்லாம் வந்துட்டு நாங்க ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பாலிமன் நியூஸ் அவங்கள்ட்ட வந்து நாங்க கேட்டோம் இந்த மாதிரி நீங்க ஏன் ஒரு தப்பான ஒரு நியூஸ் எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லைம்மா நாங்க வந்துட்டு இதனால உங்களுக்கு தானே ரீச் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசிக்கல விட்டுட்டு கான்ட்ரவர்சியா இந்த மாதிரி நியூஸ் வந்துன்னா உங்களுக்கு தான் ரீச் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ நீங்கள் வந்து பிக்பாஸ்ல ட்ரை பண்ணீங்களா பிக் பாஸ்ல ட்ரையல் பண்ணல ஆல்ரெடி இப்போ நான் டிக்டாக் இஸ்யூனால நிறைய ரீச் ஆனாலே வந்து அதில் அடிப்படுது அவ்வளோதான் இல்லை இப்போ இடையில விட நான் நேற்று முந்தின படித்தேன் அதாவது இலக்கிய வந்து போட்டோ ஷூட் நடத்தி பிக் பாஸ்க்காகவே போட்டோ ஷூட் நடத்துனாங்க போட்டோ ஷூட் நடத்துனதுல வந்து அப்சின் போட்டோஸ் போட்டதுனால சேக்கலை அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது நான் அதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணல ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கு வந்து ரீசன் வந்துட்டு இந்த ஃபோட்டோ இப்போ நான் இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தது வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி எடுத்தது நான் வந்து சரி ஓகே அது வந்துட்டு ரொம்ப இதை வல்கராக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் போடாமல் இருந்தேன் இப்போ போட்ட ஏன் ரீசன்னா டிக்டாக் வந்து போயிடுச்சு டிக்டாக் போனதுக்கப்புறம் என்னோட பேர் அவ்வளோவா எங்கேயும் பேசல சோஷியல் மீடியாவில் ஸோ அதனால் நம்ம இந்த ஃபோட்டோ போட்டால் கண்டிப்பாக இன்னும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஃபோட்டோ வந்து அது இல்லாமல் என்னோட அக்கௌண்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணேன்

தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக் பாஸ்ல என்ன செலக்ட் பண்ணிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது அதை பத்தி நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரி நியூஸ் நான் பார்க்கவும் மாட்டேன் பிக் பாஸ் கூப்பிட்ட போவீங்க கூப்பிட்ட போ இப்போ நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்க படம் வந்து எந்த மாதிரியான கதை அமைப்பு அதுவும் செக்ஸ் ஓரியன்ட் ஃபிலிமா இப்போ கொஞ்சம் இந்த லாக்டவுன்ல வந்து இந்த சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க ரைசா வில்சன் அவங்க தான் லீட் பண்றாங்க நான் வந்து இதுல கிளாமர் பண்றேன் அந்த படம் வந்து முடிஞ்சிச்சு ஃபுல்லாவே ஷூட் எடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு படம் ஹீரோயினே பண்றேன் அடல்ட்

இப்போது யாஷி ஆனந்துக்கு அடுத்த வாரிசு நீங்கள் இல்லை என்ன காரணம்னா இன்னொன்னே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இருக்கேன் அதே சமயத்தில் இப்போ அமலாபால் ஆடை படத்தில் நடித்தாங்க முதல் முதல்ல அரை மணி நேரம் ஒட்டு துணி இல்லாமல் நடிச்சாங்க அந்த கதைக்கு ஏற்ற வேஷம் அது வேற விஷயம் ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சதுனால அமலாபாலுக்கு இப்போது வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லை கையில் பாட்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அப்புறம் ஏற்கனவே ஒரு சிங்கரை வந்து கல்யாணம் பண்ணேன் சொல்லி கிஸ்ஸிங் சீன் போட்டது கல்யாண சீன் போட்டது எல்லாமே இப்போ வேற தப்பு நிழல் மாதிரி ஆகி போய் இப்போ இருக்கிறாங்களே அது கேட்குறேன் அந்த மாதிரி ஆஷிகானந்து அமலாபால் வரிசையில் அடுத்து டிக்டாக் இலக்கியாவா அந்த மாதிரி வரவிட மாட்டேன்னா இல்லை அதாவது முயற்சி பண்ணலாம் எது எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ உதாரணமாக சில்க் சுமிதா முத முதல்ல வந்து அவங்க கவர்ச்சி விஷன் தான் வந்தாங்க ஆனால் அலைகள் ஓய்வு இல்லையில் சில்க் சுமிதா வந்து அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு பாரதி ராஜாவே அசந்து போய் அந்த கேரக்டர் அப்படியே விரிவுபடுத்தினார் தியாகராஜனோட ஒய்ஃப் வரும் தியாகராஜன் வந்து தப்பான வழியில் போவார் இவர் வந்து அந்த தியாகராஜன் பாலியல் பலாத்காரம் பண்ண வேலைக்கார பண்ணு உதவி பண்ணும் சில்க் சுமிதா சில்க் சுமிதா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவ்வளவு நல்லா பண்ணும் ஏன்னா பிரபுவோட ஜோடியாக பண்ணிச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டம் அப்படிங்கிற இலக்கியாவுக்கு என்ன இருக்கா அந்த மாதிரி வந்த எண்ணம் இல்லாம இல்ல எண்ணம் நிறைய இருக்குது அந்த மாதிரி நமக்கு தேடி வந்தா தானே அந்த எண்ணத்துக்கு எதுக்கு சொல்றேன்னா உங்க ரோல் மாடல் சில்க்குன்னு சில்க் சொன்னீங்க நான் இப்ப சில்க் சொல்றேன் அதாவது சில்க் வந்து தான் இல்லைன்னு சொல்லு ஆனால் அப்பப்போ அவங்க வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் பாலமேந்திர படத்தில் மூணு படத்தில் ஹீரோயின் பண்ணாங்க சில்க் சில்க்னே பேர் வந்து ஒரு நாலஞ்சு படத்தில் ஹீரோயின் பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி சில்க் ஒரு ரோல் மாடல்னு சொல்லும்போது சில்க் சிம்பா மாதிரி நடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க ட்ரெயின் எடுத்தீங்களா எடுத்துக்கிறீங்களா மோஸ்ட்லி பண்ணுற சாங் எல்லாமே அவங்களோட சாங் தான் நான் எடுத்து பண்ணுவேன் அதிகமாக பண்ணுறதுன்னு பார்த்தா அவங்களோட படங்களும் நிறைய பார்ப்பேன் ரோல் மாடல் தான் அவங்களும் வந்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்போ கிளாமர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு கிளாமர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லை இப்போ டிக்டாக்கு இல்லாட்டி இலக்கிய இலக்கியான்னு சொன்னால் உடனே ஓ அந்த மாதிரி ஃபோட்டோ கொடுக்குமே அந்த பொண்ணு தானே அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க இதை வந்து உங்களுக்கு கௌரவமாக நினைக்கிறீங்களா எப்படி நான் கெளரவன்னு நினைக்கல மோஸ்ட்லி நான் வந்து தப்பா எதுவும் சொன்னாங்கன்னா அதை கேர் பண்ணிக்கவும் மாட்டேன் ஏன்னா இப்போ நான் தைரியமா போட்டோவே அந்த மாதிரி நான் போடனா எனக்கு தெரியும் வெளியில இருந்து எவ்வளோ எதிர்ப்பு வரும்னு இல்லை தப்புன்னு அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா நீங்க எப்படி கவர்ச்சியாகவோ இல்லாட்டி ஆபாசமாவோ இல்லாட்டி கோயில் சில மாதிரியோ நீங்க வந்து போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்றவங்க ரசிக்கும் போது கூட அப்படித்தான சொல்லுவாங்க தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ரசிச்சாங்கன்னா ஓகே எனக்கு ஹாப்பி தான் என்ன காரணன்னா ஒரு தமிழ் இப்போ உங்கள் பேர் வந்து இலக்கியம் ஒரு தமிழ் கலாச்சாரம் மிகுந்த ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு பப்ளிக்கில் நீங்கள் போகும்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பொம்பளையே ஆ வணக்கம்மா சௌக்கியம் மாதிரி கடா கும் கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கணும் ஆ வா வா அப்படின்ட்டு இருந்தாண்ணாக்கா நாளைக்கு அப்படி பே அப்படி தானே ரியாக்ஷன் உங்களை பார்க்கும்போது வரும் அப்படி உங்களுக்கு தோணலையா நான் கண்டுக்க மாட்டேன் பெருசா கண்டுக்க மாட்டேன் நான் எப்ப பார்த்தாலும் கண்டுக்க மாட்டேன் கண்டு சமூகத்துல ரியாக்ஷன்ஸ் வரும் சமூகத்துல நாமளும் வாழ்றோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இருக்காங்க பாக்குறவங்க இருக்காங்க எல்லாருமே அவங்க நான் எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன்னா எனக்கு இன்னும் அந்த கண்டுக்க நீங்க சொன்ன அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுக்கு மட்டும் தான் கண்டுக்க மாட்டேன் சொல்றேன் ஆனா நான் என்ன சொல்றேன்னா தப்பா யாரும் இது பண்ணாங்கன்னா விமர்சிச்சாங்கன்னா நான் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டேன் எனக்கு நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் மேலே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்குவேன் தப்பா என்ன சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடும் அவ்வளவுதான் நீங்க கல்யாண வயசை தாண்டிட்டீங்களா கல்யாண வயசு என்ன டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ இன்னும் ரெண்டு வருஷத்துல கல்யாணம் ஆகணும் கல்யாணம் பண்ணுன்ற ஐடியாலாம் இல்லை காதலிக்கவே இல்லையா லவ் பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை அந்த காதல் அனுபவத்தை சொல்லுங்க காதல் அனுபவம் இல்ல அப்படி இல்லை என்ன காரணம்னா எல்லாருமே அந்த 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 வயதை கடந்து வர்றவங்க நான் கூட தான் பள்ளிக்கூடத்தில் காதல் பண்ணியிருக்கேன் அது அடாலசன் ஸ்டேஜ் கல்லூரியில் காதல் பண்ணியிருக்கேன் அது வேற அது எப்போது சே இனிக்கும் அந்த விஷயம் அந்த மாதிரி உங்க காதல் விஷயம் உங்களுக்கு இனிச்சுதா கசந்துதா அதை சொல்லுங்க லவ் பண்ணது வந்து எனக்கு விவரம் தெரியாம நான் லவ் பண்ணியிருக்கேன் அதனால அது அது அவ்வளோ ஒன்றும் ட்ரூவான லவ் கிடையாது அதனால அதை அப்படியே விட்டாச்சு அவ்வளோதான் இல்லை ட்ரூவான லவ்னா அவன் மட்டும் லவ் பண்ணி போயிட்டானா ரெண்டு பேருமே தான் லவ் பண்ணும் இடையில அடிக்கடி சண்டை வரும் ப்ராப்ளம் வரும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அவங்களும் நல்லா என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க நானும் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன் அதாவது இப்போ வந்து இலக்கியான்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான லேடி அப்படிங்கிற பேர் வந்துடுச்சு இப்போ நிறைய ஆஃபர் மேரேஜ் ஆஃபர் வருமே இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வரல வரலையா பொய் எல்லாம் சொல்லக்கூடாது நிஜமா வராங்க சிலர் வந்து சரி ஆஹ் லவ் ஆஃபர் இல்ல இல்ல பாயனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல இல்ல அது பொய் சொல்லகூடாது நிஜமா இல்ல நிஜமா அந்த மாதிரி யாரும் சொல்ல அதாவது சிலருக்கு வந்து ஒரு டேஸ்ட் உண்டு நம்ம கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டிக்டாக்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சிலர் வந்து கண்டிஷன் போட்டு இது வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நீ எனக்கு ஒய்ஃப் வந்து யாருமே ஆஃபர் பண்ணலையா இல்லை இல்லை உங்களுக்காவது சரி நாம இன்னொரு இருபத்தஞ்சி வயசுலேயே இருபத்தரை வயசில் கல்யாணம் பண்ணணும் பின்னாடி அப்படின்னு யோசிக்கவே இல்லையா கல்யாணம் பண்ணணும்னு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை சப்போஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் இப்படிலாம் இருக்கேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஓகே பண்ணிக்கலாம் புரிதல் அறிதல் சொல்லுங்க விளக்கமாக சொல்லுங்கள் உங்களை புரிந்து கொள்ளுதல்

ஒரு நிபந்தனை வைக்கிறார் இதுக்கு முன்னால் நீ என்ன பரவாயில்ல ஆஃப்டர் வந்து நீ குடும்ப தலைவியாக இருக்கணும் என்னோட மனைவியாக மட்டும் இருக்கணும்னு ஒருத்தர் நிபந்தனை வீச்சார்னா அது கட்டுப்பிடிங்களா போட மாதிரி போயிட்டே இருப்பேன் ஐயோ என்னது போட மாதிரி போயிட்டே இருப்பேன் இது ஒரு துணிச்சலான பெண்ணு தான் அப்புறம் எதுக்கு கல்யாணம்னு ஆசைப்படுறீங்க கல்யாணம்னு ஆசைப்படல என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்கன்னா ஓகே மேரேஜ் பண்ணிப்பேன் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாலாம் இருக்க முடியாது அப்படி சொல்றேன் இது உங்களுக்கு மனசாட்சிக்கு சரியா தெரியுதா நான் வந்து தப்பான வழியில போவேன் அப்படிலாம் சொல்ல இல்ல இல்ல நான் அப்படி கேட்கல நீங்களா நான் அந்த வார்த்தை தப்புங்கிற வார்த்தையே என் வாயிலிருந்து வரல அதாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு கல்யாணம் பண்ணிக்க தயாராருன்னு சொல்றாரு அப்புறம் வந்து சரி எல்லாருக்கும் என்னன்னா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு ஒன்று இருக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க நடிகா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மனைவியா இருப்பாங்க தாயா இருப்பாங்க அதானே விஷயம் அப்படிப்பட்ட இதுக்கு அப்படி சொல்ல முடியாது இப்போ நானும் வந்துட்டு ஒரு தாயாகும் போது எனக்கும் தெரியும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சோ தான் வந்துட்டு நான் இப்போ பாக்குறது எல்லாமே பாத்துட்டு இப்ப நான் சினிஃபீல்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன் சரி ஓகே நல்ல ஒரு நாலஞ்சு படம் பண்ணி நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்லா ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது படம் படம் பண்ணியாச்சு இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு குழந்த அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த தாய்மை எனக்கு தெரியும் அதனால அவங்க அந்த குழந்தைக்காக வந்துட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்னோடய லைஃப்பை பார்ப்பேன் அவ்வளோதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் வந்து குடும்பத் தலைவியாக இருப்பேங்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு டைரக்டர் வராரு மூணு டைரக்டர் வராங்க ஒருத்தர் வந்து குடும்ப பெண்ணு வேஷம் இன்னொருத்தர் வந்து ஃபுல்லாக கவர்ச்சி வேஷம் இன்னொன்று வந்து வில்லி வேஷம் இந்த மூணு வேஷத்தில் மூணு டைரக்டர் வராங்க இதுல முதல்ல இந்த டைரக்டர் கால்சி விடுவீங்க கவர்ச்சி கவர்ச்சி அப்பவும் கவர்ச்சி தானே ஆமா இந்த கவர்ச்சிங்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கவர்ச்சினா என்னது நீங்க என்ன மனசுக்குள்ள கவர்ச்சின்னு நினைச்சிட்டீங்க கவர்ச்சினா கிளாமர் பண்றது கவர்ச்சா பண்றது அவ்வளவுதான் இல்ல ஆரம்பத்துல நீங்க வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டி ரீச் ஆகணும் நம்மளை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு பொருளை இணைக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அது தப்பு இல்லை இப்போ அந்த கட்டத்தை அடைஞ்சிட்டீங்க இலக்கியானா யார் ஹூஸ் இலக்கியா ஆ ஓரளவுக்கு பரவாயில்ல முகம் கரெக்டாக இருக்கு அவங்க நடிப்பாங்க கொஞ்சம் கவர்ச்சியும் காட்டுவாங்கிற ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் நான் தொடர்ந்து இன்னும் கவர்ச்சி தான் காட்டுவேன் காட்டுவேன்னு சொல்றதுக்கான காரணம் இன்னும் அவ்வளோ ஒன்றும் நான் கவர்ச்சினா இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும் டிக்டாக்ல எப்படி வீடியோ போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டது வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு ஃபேமஸ் ஆகணுன்றதை விட படம் எதுனா பண்ணணும் அப்படின்னா படம் பண்ணிட்டு இருக்கு நான் இன்னும் பண்ணுவேன் புஷ்பு வந்து தொலைக்காட்சி சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் புது விதமாக ஜாக்கெட் போடுவாங்க அந்த குஷ்புவை அது தமிழ் பேச தப்பு தப்பாக பேசுவோம் ஆனால் அந்த ஜாக்கெட்டுக்காகவே பார்த்த பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க குஷ்பு ஜாக்கெட்டுக்குன்னு இன்னைக்கு ஒரு ஜாக்கெட்டு தைக்கிறதுக்கு விலையே மூவாயிரத்தூர் வெங்கட் டெய்லர் இப்போ உங்களுக்கு நீங்கள் கவர்ச்சிரமா அது அது செய்றீங்க அந்த காஸ்ட்யூம் வந்து டிசைனர் யாரா இருக்காங்களா அவங்க இன்ஸ்பிரேஷன் இல்லாட்டி அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படி அந்த அந்த டிசைனர் யார் யார் நீங்களே டிசைனர்லாம் யாரும் கிடையாது இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெஸ் இப்போ நான் எடுக்கிறேன்னா ரெடிமேடாக எடுக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸை நானே வந்து எனக்கு தான் வேணும் அப்படி சொல்லி நான் கட் பண்ணிட்டு டெய்லர்ட்ட கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் இல்லை எடுக்கும் போதே வந்துட்டு பர்ஃபெக்டா வாங்கிடுவேன் ட்ரெஸ் ஏன் நானும் சினிமாவில் இருக்கேன் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து முதல்ல புது நடிகைக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கும் அவங்க வந்து இல்லமா சினிமாங்கிறது தான் சினிமா பற்றி உனக்கு தெரியுமா இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இதை முதல்ல வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய நடிகானக்கப்புறம் பேரை சொல்லாமல் எல்லாம் நிறைய பேர் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மீட்டு பாலியல் பரத்காரன்ட்டுலாம் பெரிய அப்புறம் சொல்கிறாங்க பேரை சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான அனுபவங்கள் இப்போ ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குற இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டா ஆ

இந்த பெட்ரூம் லைட் தான் சிற்று லைட் மேலே விழவுண்ட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ அடுத்த கட்டம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற இலக்கிய அடுத்த கட்டம் இல்லாட்டி அடுத்த ப்ரமோஷன் இன்னும் அடுத்த லட்சியங்கள் அடுத்த லட்சியம்னா இது இனிமே போகிற காலகட்டத்தில் தான் தெரியும் நான் இப்போ தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் மூவி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சரி இவ்வளவு தூரம் வந்து ஒரு கவர்ச்சிலையும் ஒரு பேர் வாங்கியாச்சு இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய நடிகைகளை சேர்க்குறாங்க சமீபத்தில் கூட சிவகார்த்திகை அரசியல் பாஜக வந்தால் வரவேற்புன்னு சொல்லி அந்தமாதிரி காயத்ரி அம்மா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த அரசியல் ஈடுபாடு எதாவது ஆசை இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் திங்க் பண்ணலை அது அரசியலுக்குள்ளே போகணுன்னா ஐடியாவும் இல்லை அதை பற்றின விவரம் நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இன்னும் வரல எனக்கு நல்ல வசனம் பேசுவீங்களா நீங்கள் அதெல்லாம் ஏங்க நான் என்ன கேள்வி வைக்கிறீங்க தலையாட்டுறீங்க நல்லா வசனம் பேசுவீங்களானாங்கிற மாதிரி சொல்கிறீங்க பாரதி ராஜா வந்து முதல்ல எடுத்த வந்து நடிகளை கேட்க மாட்டார் நடிகள்கிட்ட வந்து இந்த மூவி டெஸ்ட் எடுக்கும்போது நல்ல வசனம் பேசுகிறதா இப்போ நல்ல வசனம் பேசுவீங்களான்னா நீங்கள் ஆமாங்கிறீங்க இல்லைங்கிறீங்க தெரியாது வசனம் என்ன பேசணும் நல்ல வசனம் பேச இப்போ இதை டைரக்டில் நிறைய பேர் பார்க்கலாம் என்னமா நீ அவர் கேள்வி கேட்கிறாரு நான் வசனம் எல்லாம் பேச மாட்டேன்னா அப்ப இப்படி நடிக்கவே வந்துட்டு நான் வசனம் பேச மாட்டேன்னா இப்படி நீங்க ஸ்கிரிப்ட் சொல்றீங்களா பின்ன நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சரியா மூடுங்க இல்லையா அ வாசனங்கம் நான் வேற எலவமோ நினைச்சிட்டேன் ஸ்கிரிப்ட்னு சொல்லினா டக்கு ஞாபகம் இப்போ சினிமால வந்து வாசனை பேசணும் அந்த வசனத்தை உள்வாங்கி மனப்பாடம் பண்ணி அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் சரியா கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் இல்ல கவர்ச்சி தான் போதும் போது சொல்லிட்டு இல்ல இல்ல பண்ணுவேன் நான் ஒரு சில இடத்துல வந்துட்டு சரியா புரியாம ரொம்ப ஆசைப்படுவேன் அவ்வளவுதான் ஏன்னா இந்த மாதிரி இப்போதான் நான் வந்து இந்த ரெண்டு ரெண்டு மூவி பெரிய மூவி பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் நான் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கவர்ச்சி தான் எது இப்போ நான் கவர்ச்சி நீங்க என்ன வேணா பண்ண சொன்னா பண்ணிடுவேன் டயலாக் பேச சொன்னா வராது ஆனால் இப்போ இப்போ கற்றுக்கிட்டேன் அதை நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன் நடிப்பு பயிற்சிக்கு எதாவது போறீங்களான்னு கேட்டு நடிப்பு பயிற்சிக்கு அந்த மாதிரிலாம் இதுக்கு போகணும் சும்மா மூவிஸ் பார்ப்பேன் அதை பார்த்து அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மற்றபடி அதுக்காக ட்ரைனிங்லாம் எதுவும் எடுக்கல இப்போ ஒரு பெண்ணு வந்து தனியாக வாழ்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் நீங்கள் பர்டிகுலராக வந்து வீட்டில் இருந்து சண்டை போட்டேன் அம்மா அப்பாவோட நான் தொடர்பு இல்லை எல்லாரையும் விருத்து வாழ்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு காட்ஃபாதர் இல்லை கைடு இல்லை டீச்சர் அப்படி யாரா இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி யாரும் இல்ல எனக்கு நான் தான் வேற அந்த மாதிரி யாரும் கைட் பண்ற மாதிரி யாரும் இல்ல எல்லாமே தனியா தான் எல்லாமே நானே தான் யாரையும் நம்பவும் மாட்டேன் நான் மட்டும் நண்பர்கள் फ्रेंड्स நிறைய பேர் இருக்காங்க நண்பர்கள் फ्रेंड्स நிறைய பேர் பாய் फ्रेंड्स ஆ பாய் फ्रेंड्स இருக்காங்க गर्ल फ्रेंड्स இருக்காங்க பாய் फ्रेंड्सல யாரனா லாயல் லாயலா இருக்கங்களா எல்லாமே என்னோட फ्रेंड्स எல்லாம் பழகுற फ्रेंड्स எல்லாமே அப்படிதான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல டீசன்ட்டான पर्सनஸ் தான் அப்படி வேற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பழக மாட்டேன் டிக்டாக்ல நீங்களே அந்த போன் வச்சு எல்லாம் பண்ணிடுவீங்களா இல்லாட்டி யாராவது உதவி பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இதுவரை எத்தனை டிக்டாக் போட்டுருக்கோம் அதெல்லாம் கணக்கே இல்ல நிறைய இருக்கும் உறுதுணையா இந்த மாதிரி இந்த மாதிரி போடுன்னு சொல்லி யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா நீங்களே

கொலை செய்யப்பட்டவங்களும் இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை தினசரி பத்திரிகையில் பொறுத்தனாலே பொண்டாட்டி டிக்டாக் பண்ணிட்டு இருக்கா நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு அவன்ட்டே டிக்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்ட கணவனும் உண்டு கொலை செஞ்ச கணவனும் உண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டேன் ஆ நிறைய கேள்விப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கு அது தடை செய்யப்படணும்னு உங்களுக்கு நினைக்கலையா அந்த மாதிரி நான் நினைக்கல இது டிக்டாக்ன்ற ஒரு ஆப்னால நம்ம எல்லாரும் அவங்கவுங்களோட மனசு தான் காரணம் நம்ம கரெக்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆப் இப்போ அடுத்து இன்ஸ்டாகிராம் இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப்பே அப்படி க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கரெக்டாக யூஸ் இப்போ நான் வந்துட்டு கிளாமர் பண்ணுறேன்னா ஓகே அது என்னோட தனிப்பட்ட விஷயம் நானே பண்ணிக்கிறேன் எனக்கு நான் பிரச்சனை வந்தால் நானே ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த தற்கொலை பண்ணுறது அந்த ஹஸ்பண்டுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதை அவங்கவுங்க பார்த்துக்கணும் இப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸில் இன்னொருத்தியோட புருஷன் இருக்காங்களா என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆமா இல்ல இல்ல அப்ப அந்த விஷயத்துல எல்லாரும் பேச்சலர்ஸ் தான் சிங்கிள்ஸ் டிக்டாக்ல டாப் 5 ஃபைவ்ல வந்து இலக்கியாவோட வீடியோ வருது அது அந்த கவர்ச்சி வீடியோ அதுல டாப் 5 வீடியோ எதுன்னு ஏதாவது உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியுமா என்னோட வீடியோ இல்லையா அது எப்படி சொல்ல முடியும் நிறைய வீடியோ இருக்கு உங்க வீடியோல என் வீடியோல எனக்கு பிடிச்சது இலக்கியா வீடியோக்களே

அது நிறைய பேருக்கு ரீச் ஆன அந்த டிக்டாக் டைலாக் வந்து மோஸ்ட்லி நான் பேச மாட்டேன் சாங் தான் அடிக்கடி பண்ணுவேன் ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் சரி அந்த சாங் அதனால குறிப்பிட்டு சொல்ல